ஹலோ நண்பர்களே, ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம வந்து முட்டை மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய், கடலை எண்ணெய், அப்புறம் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, அவ்வளோதான். எண்ணெய் கடாயில் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு, அழகாக எண்ணெய் நல்லா காய்ஞ்சி வறுத்துட்ட பிறகு, சும்மா நம்ம வந்து இந்த முட்டையை வந்து பழச்சி வச்சுருக்கிற அறுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி போடணும். மசாலா ரெடி. 5 நிமிஷத்தில் முன்ன பின்ன நம்ம இதை வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள் இருக்கிறதால அதில் அந்த காரம் அப்படியே ஏறிடும். இதில் இருக்கிற காரம் அப்படி ஃபுல்லாக ஏறிடும். ஏறிச்சுன்னா முட்டை மசாலா ரெடி. இந்த ஒரு காரம் வேணும்னா இதில் ஆட் பண்ணலாம், ஆனால் வேண்டாம், இதே காரம் ஜாஸ்தி. ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க வேணும் ஆட் பண்ணலாம். ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க வேணும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட தூக்கலாம், காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஜல்லிக்காரில் வச்சுருக்கணும். இதை திருப்பறத்துக்கு முன்னே பண்ணேன், நான் அதிகமாக வேறு இதுக்காக யூஸ் பண்ணதால் இது யூஸ் பண்ணால் டக்குன்னு வராது. ஜல்லிக்காரில் நல்லா சீக்கிரமாக வந்துடும், திருப்பறத்துக்கு வசதியாக இருக்கும். எப்படி நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் முட்டை மசாலா, ஹாட் அண்ட் ஸ்பைசி எக் மசாலா. இது நம்ம தொட்டுக்கிறதுக்கு, சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். கலர் மாறிச்சு பார்த்திங்களா? அதில் எண்ணெய், கடுகு, சின்ன உளுந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டு மிளகாத்தூள், 3 ஸ்பூனு எண்ணெய், அவ்வளோதான் இந்த எக் மசாலாவுக்கு. பாய்.